அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் இனிய நெஞ்சங்களே, நாளும் ஒரு நன்மொழி. வஞ்சிக்கப்படுகின்ற முஸ்லிம்கள் இன்று உலகத்தின் பல இடங்களிலே இந்த முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அந்த வஞ்சிக்கப்படுதல் அநியாயமாக அக்கிரமமாக நடைபெறுகிறது. சில அதிகார வர்க்கத்தினுடைய அத்துமீறனுடைய விளைவினால் நடைபெறுகிறது. நான் மிகப்பெரிய கொடுக்கும் ஏதோ சில கொடும் பாவிகள் ஆங்காங்கு வஞ்சிக்கிறார்கள் என்பதல்ல, அதிகார வர்க்கத்திலே அமர்ந்திருக்கிற சிலருடைய ஆதரவோடு இவர்கள் வஞ்சிப்பது என்பது மிக கொடுமை. ஆம், பயிரை பாதுகாக்கத்தான் வேலி. அந்த வேலியே பயிரை மேய்கின்ற அளவிற்கு அதிகார வர்க்கத்திலே அமர்ந்திருக்கின்றவர்கள், மக்களை பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள், சிறுபான்மை மக்களுக்கு மிகவும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியவர்கள், அவர்களை கட்டவிழ்த்து விட்டு அராஜக அந்த மிருகங்களை, மனித மிருகங்களை கட்டவிழ்த்து விட்டு செய்கின்ற கொடுமைகள், கொடூரங்கள் உண்மையிலேயே உலகம் பார்க்கிறது, நீதிமான்கள் பார்க்கிறார்கள், உலகத்தினுடைய மனித நேயம் மிகுந்தவர்கள் பார்க்கிறார்கள். எந்த வகையில் சொல்லுங்கள், முஸ்லிம்கள் யார் இந்த முஸ்லிம்கள், யார் இந்த முஸ்லிம்கள்? புதிதாக விண்ணிலிருந்து கீழே குதித்தவர்களா, பூமியிலிருந்து விதை, அதாவது கடலிலிருந்து வெளிவந்தவர்களா? அவர்கள் ஆங்காங்கு இருக்கின்ற நாடுகளிலே பிறந்து வளர்ந்தவர்கள், மனித படைப்பவர்கள். அவர்களுக்கென்று இருக்கின்ற தன்னுடைய பெற்றோர்கள், அவர்கள் சார்ந்திருக்கின்ற மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்கின்றவர்கள். சிலர் மனம் விரும்பி அவர்களுக்கு அறிவும் ஞானமும் வந்துவிட்ட பிறகு, அவர்களுக்கான ஒரு தெளிவு கிடைத்து விட்ட பிறகு, எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவென்று சொல்லும் அல்லவா. அந்த மெய்ப்பொருளை காண விளைந்தவர்கள் முஸ்லிம்கள். இந்த உலகத்தினுடைய அமைதியின் சின்ன முஸ்லிம்கள். அண்மையிலே அமெரிக்காவிலே ஒரு கருத்தெடுப்பு, ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே அதிகம் அதிகம் பரிவுள்ளவர்கள், தர்மம் செய்கிறவர்கள் முஸ்லிம்கள். உலகத்தில் அதிகம் அதிகம் அமைதியை பரப்புகின்றவர்கள் முஸ்லிம்கள். இவர்கள் சில நாடுகளிலே சிக்கிக்கொண்டு அவர்களாலே வதைக்கப்படுவதும் வஞ்சிக்கப்படுவதும் என்ன கொடுமை, கொடூரம். இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இவர்கள் வதைக்கப்படலாம், துடிக்க துடிக்க இவர்கள் கொல்லப்படலாம். ஆகுமான ஒரு இறைச்சியை சாப்பிட்டதற்காக வேண்டி அவர்கள் அடித்து நொறுக்கப்பட்டு அப்படியே சாகடிக்கப்படலாம். எதை இறைவன் ஆகுமாக்கி இருக்கிறானோ, ஹலாலாக்கி இருக்கிறானோ, மாட்டு இறைச்சி. ஆடும் மாடும் இன்ன செலவும் மனிதனுடைய உணவு தேவைக்காக, மனிதனுடைய உழைப்பினுடைய தேவைக்காக, மனிதன் அவற்றின் மூலமாக பால் தோள்கள் மூலமாக பயன்படுவதற்காக வேண்டி இவன் படைத்திருக்கிறான். அதான் கால்நடைகள். அதை உண்டதற்காக, அது எதை உண்ண வேண்டும் என்று இறைவன் அனுமதித்திருக்கிறானோ, அதை உண்டதற்காக, அதை வைத்திருந்ததற்காக எவ்வளவு பெரிய கொடூரங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் முஸ்லிம்கள். ஒரு பச்சியலம் பாழகன்வது 14-15 வயது, அருள்முறையல் குர்ஆனை தன் இதயத்திலே தாங்கி ஒரு ஹாஃபிலான ஒரு பாழகன் ரயிலிலே அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். என்ன முஸ்லிம்கள் ஆங்காங்கு தொப்பியும் தாடியும் ஜுப்பாவும் போட்டுக்கொண்டு அவர்கள் திரிகின்ற போது, அவர்கள் வாழ்கின்ற போது, அது பறிக்கப்படுகின்ற வகையில், அது கிழிக்கப்படுகின்ற வகையிலே வஞ்சிக்கப்படுகிறார். நீதி எங்கே, தேர்மை எங்கே? ஆமாம், 1992 December 6 பகிரங்கமாக உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, பகிரங்கமாக 400 பழமை வாய்ந்துட்டு பாபர் மசீதி உடைத்தவர்கள் அல்லவா இவர்கள்? உலகம் பார்த்தது, அதிகார வர்க்கம் அன்றைக்கு இருந்த அதிகார வர்க்கம் அதற்கான அவர்களுக்கான பாதுகாப்பை தந்தது. இன்றைக்கு வரை நீதி கிடைத்திருக்கிறதா இந்த முஸ்லிம்களுக்கு? இன்றைக்கு வரை எத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டன? 92 இல்லை, வஞ்சிக்கப்படுகிறார் அனைத்து நிலைகளிலும். அதோடு இவருடைய அந்த மதத்தினுடைய அடிப்படை சித்தாந்தங்களோடு மோதவிடப்படுகிறார்கள். இவர்களில் சிலரை பொறுக்கி எடுத்துக்கொண்டு அவர்கள் மூலமாகவே இவருடைய மதத்தை அவர்கள் ஆழ்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பல வடிவங்களிலே முஸ்லிம்கள். என் இனியவர்களே, நான் சொல்லுவோம் வேண்டாம், முஸ்லிம்கள் நேர்மையாளர்கள், அமைதியாளர்கள், அன்பானவர்கள்,
அவர்களை போன்றதொரு ஈவு இறக்கம் உள்ளவர்கள் உலகத்தில் இல்லை. அவர்களுக்கு ஜாதி மதம் என்பதெல்லாம் இல்லை. அவர்கள் இதற்காக வேண்டி தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ள மாட்ட எல்லாம் அல்ல இறைவன் ஒருவன், மனித குல ஒன்றுதான். மனித படைப்பு என்பது இறைவனுடைய குடும்பம், அந்த அடிப்படையில் தான். ஆண்டுகளுக்கு முன்னாலே சென்னையினுடைய வெள்ளம் பேரிடர் ஏற்பட்ட போது அன்றைக்கு பெரும்பங்கு வகுத்து நிவாரணம் செய்தவர்கள் இந்த முஸ்லீம்கள். ஒரு குழந்தையை, ஒரு தாயை, ஒரு கர்ப்பிணி தாயை மீட்டெடுப்பதற்காக வேண்டி தன் உயிரை தந்தவன் யூனுஸ். இனியவர்களே, சொல்வதின் நோக்கம் என்ன? மற்றவர்களுடைய அனுதாபத்தை பெறுவதற்கல்ல. வாழும் உரிமை ஒவ்வொருவனுக்கும் இருக்கிறது, அது முஸ்லீம்களுக்கும் இருக்கிறது. வாழும் உரிமையை உலகத்திலே எவனும் பறிக்க முடியாது. பறிப்பவனை இறைவன் ஒன்று விட்டு வைக்க மாட்டான். தான் உண்மை. யாருக்கும் கொத்தடிமைகளாக வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அஞ்சி அஞ்சி செத்து வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இனியவர்கள், அதாவது அன்புமயமான, அமைதிமயமான ஒரு அறிவார்ந்த மார்க்க நெறிகளை பின்பற்றுகின்ற முஸ்லிம் சமுதாயம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுமையானால் உலகிற்குத்தான் மிகப்பெரிய அழிவு. இவர்கள் எவனை நம்பி இருக்கிறார்களோ அவன் சும்மா விடமாட்டான், அவன் கவனிக்கிறான். ஃபிரௌனை அவன் அழித்து ஒழித்தவன், நம்ருதை நாசமாக்கியவன், அபூஜெஹிலை பதிரு களத்திலே இல்லாது ஒழித்தவன். புரிந்து கொள்ளுங்கள், சூழ்ச்சியாளர்களே சூழ்ச்சி செய்யுங்கள், இறைவன் உங்களிலும் மிக மிக்க மேலான சூழ்ச்சிக்காரன். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். புரிந்து கொள்ளுங்கள் முஸ்லிம்களே, அமைதியாக இருங்கள். மக்கமா நகரத்திலே அன்றைக்கு அந்த முஸ்லிம்கள் எப்படி அமைதி காத்தார்களோ, ஃபஸ்பிரு பொறுமையாக இருங்கள் என்று பெருமான சொன்னார்களோ, அமைதியாக இருங்கள், மற்ற மக்களோடு இணங்கி வாழுங்கள். மற்ற முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள் அல்ல. முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லாம் இஸ்லாத்தின் எதிரிகள் அல்ல. அவர்களே 99% நல்லவர்கள், ஒரு சிலர். புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு இறைவன் தான். அல்லாஹை விட்டால் நமக்கு யாரும் இல்லை. அவனிடம் அடைக்கலம் சேருங்கள். அவனுடைய அன்பை பாதுகாப்பை பெறுவதிலே முனைப்பு காட்டுவோம். அல்லாஹ் கைருன் ஹாஃபிலா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அவன்தான் மிகச்சிறந்த பாதுகாவலன். அருள் புரிகின்றவர்களிலே நிற்க மேலான அருளாளன் அவன்தான். செய்வோமா? அன்றைக்கு சவுரு குகையிலே சொன்னதை போல, லா தஹ்சன் இன் அல்லாஹ் மஅனா. வஞ்சிக்கப்படுகின்ற முஸ்லிம்களே, உரிமை பறிக்கப்படுகின்றவர்களே, இன்னும் ஆங்காங்கு இருந்து கொண்டிருப்பவர்களே, அமைதியாக இருப்பவர்களே, லா தஹ்சன் கவலை வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், இருப்பான், இருந்து கொண்டுதான் இருக்கிறான். அவன் நம்மை பாதுகாப்பான். அவன் பார்க்கிறான் ஆட்சியாளர்கள் அநீதிக்காரர்களை, அவன் சும்மா விட மாட்டான். இந்த பத்ஷ ரப்பிக்கல ஷதீத், உன் இறைவனுடைய பிடி மிக கடுமையானது. அபுல் ஆலமீன், வஞ்சிக்கப்படுகின்ற முஸ்லிம்களுக்கு நாம் அனுதாபம் மட்டுமல்ல துவா செய்வோம். நாம் அந்த ரப்பிடத்தில் வேண்டுவோம். அனைத்து நிலைகளிலும் அந்த அல்லாஹ்வையே நம்பி வாழ்வோம். அவன் நம்மை கைவிட மாட்டான். வாழ்வோமா? இனியவர்களே, முஸ்லீம் அல்லாத பெருமக்களே, இந்த முஸ்லீம்களை புரிந்து கொள்ளுங்கள். உன்னுடைய நண்பர்கள், உங்களுடைய உடன்பிறப்புகள், அவர்கள் கவனிக்கிறீர்களா? ஒருபோதும் அவர்கள் துரோகம் அளிக்க மாட்டார்கள். ஒருபோதும் அவர்களிடத்திலே மதமாச்சரியம் இருக்காது. ஏதோ ஒரு சிலர் அவர்களை எடுத்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சந்திப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.